ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோனா, D-mart-ல ஒரு ஷாப்பிங் பண்ணேன். அந்த கிராசரி ஐட்டம்லாம் உங்கள்கிட்ட காமிக்கலாம் ரேட்டோட அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு. இது வந்து D-mart-ல ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 65 ரூபாய் 50 காசு. நீங்கள் இதை வெளியே ரேட் செக் பண்ணிக்கோங்க. அதுக்காக தான், ஒரு ஐடியாக்காக தான் இதை நான் போடுறேன். இது உடச்ச கடலை, கிலோ வந்து 98 ரூபாய் 50 காசு. இது வந்து சீரக சம்பாரிசி, சூப்பராக வாங்கலாம். சீரக சம்பாரிசி பார்த்தீங்கன்னா 93 ரூபாய் 50 காசு. நான் வாங்கினது 1 கிலோவுக்கு கூட இருந்தது, 1 கிலோவுக்கு 150 கிராம். அதனால் 108 ரூபாய் எனக்கு ப்ரைஸு. உளுத்தம் பருப்பு ரேட் பார்த்திங்கன்னா 1 கிலோ 102 ரூபாய். என்னோடய ரேட்டு, நான் வாங்கின அது வந்து 91 ரூபாய் வாங்கினேன். இது வந்து மைதா மாவு. மைதா மாவு வந்து 1 கிலோ 41 ரூபாய் 50 காசு. நான் கொஞ்சமாக எப்போவுமே ஸ்டாக் வச்சுருப்பேன். இது வந்து பிரியாணி அரிசி. பிரியாணி அரிசி வந்து 1 கிலோ 92 ரூபாய். என்னோடது 1 கிலோவுக்கு கூட இருந்தது, 98 ரூபாய் 26 காசு. இது பார்த்திங்கன்னா கோதுமை மாவு. கோதுமை மாவு வந்து ரெடிமேட்டாகவே இருக்குது, 34 ரூபாய் 50 காசு. எனக்கு தெரிஞ்சு நம்ம கோதுமை வாங்கி அரைக்கிறது தான் நல்லது. இப்போ இந்த மழையில் எனக்கு ரொம்ப சுகராக காலி ஆகிடுச்சு, டக்குன்னு என்னால் காய வச்சு அரைக்க முடியாதுன்றதுக்காக இப்போ அர்ஜென்ட்டாக இதை வாங்கியிருக்கேன். இருந்தாலும் வாங்கலாம் இந்த ரேட்டுக்கு, 34 ரூபாய் 50 காசு. இது கடலை மாவு. கடலை மாவு பார்த்திங்கன்னா 1 கிலோ வந்து 67 ரூபாய் 50 காசு. நான் 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் கூட வாங்கியிருக்கேன், 44 ரூபாய் 62 காசு. இது வந்து ராகி மாவு. இந்த ராகி மாவு வந்து இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு தோசை ஊற்றி சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்கும். இது வந்து 34 ரூபாய் 50 காசு. நான் 1 கிலோவுக்கு கூட எடுத்திருக்கேன், 38 ரூபாய் 50 காசு. உளுத்தம் பருப்பு நான் 2 பேக்கெட்டாக எடுத்துக்கிட்டேன். இது அகர்வத்தி, மங்கள்தீப் பிராண்டு தான். இது வந்து 70 ருபீஸ் போட்டிருந்தாங்க 1 பை 1 சொல்லிவிட்டு, நான் ஒன்று தான் எடுத்தேன், 35 ருபீஸ் போட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா தினை அரிசி. இது வந்து 120 ரூபான்னு சொல்லிவிட்டு 1 பை 1 போட்டிருந்தாங்க. இதுவும் நான் ஒன்று தான் எடுத்தேன், 60 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க பில்லில். தனி அரிசியில் பொங்கல் அப்புறம் சாம்பார் சாதம்லாம் சூப்பராக இருக்கும், அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல் இருக்கும், போயிட்டே இருக்கோம்ல. நான் கொஞ்சம் காஃபி பைத்தியம், புதுசாக ஏதாவது காஃபி ஏதாவது மார்க்கெட்டில் பார்த்தேன்னா காஃபி பவுடர், அதை உடனே வாங்கிடுவேன். இதுவும் புதுசாக இருந்தது, சரி ட்ரை பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு வாங்கிட்டேன். குலோப் ஜாமுன் பார்த்தீங்கன்னா 63 ரூபாய் 1 பை 1. விடுவோமா, ரெண்டுத்தும் 1 பை 1 எடுத்துட்டோம்ல. இது வந்து பனிவரகு அரிசி, இதுவும் 1 பை 1 தான், 80 ருபீஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க, சாரி 100 ருபீஸ் போட்டிருந்தாங்க. நான் ஒன்று தான் வாங்கினேன், 50 ருபீஸ். மற்ற பொருள்லாம் பார்த்திங்கன்னா எம்ஆர்பியிலேருந்து ஒரு 5 ருபீஸ் ஆச்சும் நம்மளுக்கு கம்மியாகுது D-mart-ஐ பொறுத்தவரையும். இந்த D-mart வந்து நான் போனது வந்து இங்கே பூந்தமல்லி காட்டு பக்கத்துலேயே இருக்குது. இந்த குட் நைட் பார்த்திங்கன்னா எம்ஆர்பி வந்து 299 ரூபாய் போட்டிருந்தது, ஆனால் எனக்கு பில் அமௌண்ட்டு வந்து 239 ரூபான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி திங்ஸ், இந்த லூஸில் இருக்க பருப்பு ஐட்டம் மாவு ஐட்டம்லாம் வாங்கலாம் எனக்கு D-mart-ஐ பொறுத்த வரைக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா உளுத்தம் பருப்பு உபரி ஆகலை, ஆகுதா அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. எனக்கு நல்லாவே இருக்குது. நான் வந்து உளுத்தம் பருப்பு எப்போவுமே ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன், நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு அரைப்பேன், இல்லைனா ஐஸ் கியூப் போட்டு அரைப்பேன். அதனால் எனக்கு நல்லாவே உபரி ஆகும். வந்துட்டியா? சாப்பிடு தரவா? எனக்கு அடிச்சு அப்படியா? கொஞ்சோண்டு சாப்பிட்டுதான் பாரு. ஏய், நான் காலில் குளிச்சிட்டேன்ப்பா, நீ தான் கப்பாய் வந்திருக்க, ஸ்கூல் போய் டர்ட்டியா வந்திருக்க. நான் வீட்டில் தானே இருக்கேன். சரி ஃப்ரெஷ் ஆயிட்டு வா போ.
இங்கே வாங்க உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன். லாஸ்ட் டைம் கூட கார்டனில் வந்து சோளம் நட்டுருக்கோம் அப்படின்னு காமிச்சேன் இல்லையா, சோளம் வருதுங்க சூப்பரில். நான் உண்மையாக பார்த்தது இல்லைங்க, சோளம் வாங்கி சாப்பிடுவேன் நிறைய. இப்போ தான் சோள, அதுவும் என்னோடய கார்டனில் சோள செடி, சான்ஸே இல்லை. சூப்பராக இருக்குது. இது இதுக்கு என்ன ஸ்டோரினா, இந்த செடியை நான் வந்து விதை போட்டோ பிளான் பண்ணியோலாம் வைக்கலை. பிள்ளையார் சக்திக்கு நினைக்கிறேன் சோளம் வாங்குவோம் இல்லையா, அது வந்து எங்கள் மாமியார் வந்து சாப்பிட்டோ இல்லை பிடிக்காமையோ பால்கனியில் செடி வச்சுருக்கல அந்த பாட்டில் போட்டிருக்காங்க போல், அது குட்டி செடியாக வளர்ந்துருந்தது. அந்த செடி எடுத்துகிட்டு வந்து இங்கே நான் மேலே டெரஸில் வச்சேன், அது வந்து சூப்பராக. ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக இவ்வளோ ஈஸியாக க்ரோத் ஆகும்னு நான் நினைக்கல. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதை பார்க்கும் போது. நல்லபடியாக வந்து சேரணும் சோளம். இது வந்து உருளைக்கிழங்கு வந்து என்ன தெரியல, இலையெல்லாம் இந்த மாதிரி இருக்குது, என்னன்னு பார்க்கணும். இவருக்கு ஏதோ உடம்பு சரியில்லை. கத்திரிக்காய் வந்து இப்போ இந்த ஒரு செடி தான் இருக்குது, இன்னொன்று வந்து மழையில் வந்து வேருக்கு முன்னாடி தண்டு பகுதி உடஞ்சி விழுந்துருச்சு. இந்த ஒரு செடி தான் இருக்குது, விதைகள்லாம் வாங்கி வச்சுருக்கேன். அது வந்து இந்த தைப்பட்டத்துக்கு தான் போடலான் இருக்கேன். இப்போ இந்த கத்திரிக்காயை வந்து நாளைக்கு தான் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறேன். இந்த வீடியோ எப்போ போடுவேன்னு தெரியல, நான் நாளைக்கு ஹார்வெஸ்ட் பண்ணுறேன். இன்னொரு சோளம் வச்சுருந்தோம்ல, அதுதான் இது. அங்கே ஒரு சோளம், இது ஒரு சோளம். இது பார்த்திங்கன்னா உள்ளே ஒளிஞ்சிட்ருக்கு. இது என்ன கலர் தெரியல, அது வந்து சிவப்பு கலர் சோளம், இது என்ன கலர் தெரியல. அது தொடுறதுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இந்த குருவிலாம் இந்த விட்டு வைக்குமான்னு தான் தெரியல, பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா சம்மோர் மில்லட் நூடுல்ஸு. ஒன்று வந்து ராகி நூடுல்ஸ், இன்னொன்று வந்து நவதானிய நூடுல்ஸு. இது இந்த சம்மோர் பிராண்டு வந்து நல்லா இருக்குது. நம்ம மேகி அந்த மாதிரி பிராண்டுலேயே இதெல்லாம் இந்த மாதிரி மில்லட் நூடுல்ஸ்லாம் வருது. ஆனால் அது நல்லா இருக்குமா அதில் எப்படின்னு எனக்கு தெரியல, எனக்கு விருப்பம் இல்லை அதில். ஆனால் இது நான் ஒரு முறை ட்ரை பண்ணேன், ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. சம்மோர் பிராண்டு இந்த ராகி நூடுல்ஸ், நவதானிய நூடுல்ஸ் எல்லா இடத்துலையுமே கிடைக்க மாட்டேங்குது எனக்கு. ஆனால் டிமார்ட்டில் எப்போவுமே இது கிடைக்குது. உங்களுக்கு கிடைச்சிதுன்னா அதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்குது. இந்த நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ தீக்ஷிதா வந்ததும் பசிக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, சரி இதை பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வெஜிடேபிள்லாம் எதுவும் நான் கட் பண்ணல, வெறும் வெங்காயம் தக்காளி. அந்த நூடுல்ஸ்லேயே மசாலா கொடுத்துருந்தாங்க, அதை போட்டுட்டு எக் உடச்சி ஊற்றிட்டு எக் நூடுல்ஸ் மாதிரி தான் கொடுக்க போகிறேன். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.